ஹாய் ஹலோ ஆல், திஸ் வாசு ஃப்ரம் ஸ்பியர் வேர்ட்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு டிஸ்கஷன் நம்ம என்ன எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி யூனிட் ஒனில் இருக்கக்கூடிய பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் ஒன் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரைட்டரோட ரெண்டு போயம் நமக்கான சிலபஸாக கொடுத்துருக்காங்க பிஜிடிஆர்பியில். ஸோ யார் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, சார் தாமஸ் வயாட் அண்ட் சரே, இவங்க ரெண்டு பேரோட ரெண்டு போயம் தான் நமக்கான சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் ஒன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதை பற்றி கொஞ்சம் டேட்டா பார்ப்போம். ஏன்னா எக்ஸாமில் வந்து கேட்க சான்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா, அது க்வெஸ்சன் கேட்க சான்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அதனால் அதை பற்றி ஒரு குட்டி டிஸ்கஷன் நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல வந்து வாட் இஸ் த பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் ஆந்தாலஜி. ஆந்தாலஜினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெவ்வேறு காலகட்டங்களில் இல்லை ஒரே காலகட்டத்தில் வெவ்வேறு ரைட்டர்ஸால் எழுதப்பட்ட போயம்ஸை வந்து கலெக்ட் பண்ணி, ஒர்க்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணுறது தான் ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பப்ளிஷ் பண்ணப்பட்ட இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஆந்தாலஜி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் அப்படின்றது. ஸோ அதை யார் வந்து தொகுத்து கம்பைல் பண்ணி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பீகாக் அப்படின்ற ஒரு ரைட்டர் தான். ஸோ அவர் தான் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரைட்டர்ஸோட போயம்ஸை கலெக்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா ஆந்தாலஜியாக பப்ளிஷ் பண்ணார். ஆனால் அவர் எத்தனை வால்யூம் பப்ளிஷ் பண்ணார்ன்றது தான் பாயிண்ட்டு. அதாவது பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் ஒன்று நம்ம பார்க்குறோம், பட் இட் ஹாஸ் ஃபைவ் வால்யூம்ஸ், மொத்தம் அஞ்சு வால்யூம் இருக்குது. ஸோ அஞ்சு வால்யூமே பீகாக்கு தான் கம்பைல் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாரு. ஸோ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு வால்யூம், ஒன் டூ த்ரீ, இந்த த்ரீ வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்களில் நமக்கு சிலபஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வால்யூம் ஒன்னை சிலபஸாக கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சார் தாமஸ் வயாட் அண்ட் சாரி இவங்க ரெண்டு பேரோட போயம்ஸ், ரெண்டு ரெண்டு போயம் நமக்கான சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பேசணும்னா, யாரோட போயமை நீங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் தாமஸ் வயாட்டோட ரெண்டு போயம் நம்ம டீச் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அவரை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் டேட்டாக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போயம் டீச்சிக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார் தாமஸ் வயாட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஓன்லி ரைட்டர், அவர் வெறுமனே ரைட்டர் மட்டும் கிடையாது, தாண்டி ஒரு பொலிட்டீஷியன், ஒரு கோர்ஷியர், ஒரு டிப்ளமேட்டிக் அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாசடராகவும் இருந்திருக்கிறாரு. கோர்ஷியருக்கும் அம்பாசடருக்கும் பெருசாக ஒரு வித்தியாசம் இல்லை, அதாவது தூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சோல்ஜியராக கூட இருந்திருக்காரு, யாரோட செனட்டில் பார்த்தீங்கன்னா ஹென்றி எயித்தோட செனட்டில் அவர் வந்து ஒரு சோல்ஜியராகவும் இருந்திருக்காரு அப்படின்றது கூடுதலான தகவல் நமக்கு. ஸோ இவ்வளோ பதவிகளை வகிச்சவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டராகவும் மிகப்பெரிய அளவில் வந்து சாதிச்சார் அப்படின்றது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் சார் தாமஸ் வயாட்டியும் சரியாகவும் தான் இங்கிலீஷோட ஃபஸ்ட்டு சானட்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் சானட்ன்ற ஃபார்மை வந்து கொண்டு வந்தது இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் பல இடங்களில் கொஸ்டின் கேட்ட ஒரு ஏரியா அது. அதில் ரொம்ப இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து சானட் அப்படின்ற ஃபார்மை கொண்டு வந்தது சார் தாமஸ் வயாட் தாங்க. அவர் தான் பெட்ராக்கியன் சானட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி பெட்ராக்கியன் டைப்பில் அப்படியே வந்து இங்கே பப்ளிஷ் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சானட் வாஸ் ரிட்டன் பை தாமஸ் வயாட் அப்படின்றது எந்த வித மாற்றுக்கும் கிடையாது. ஆப்ஷனில் வயாட் அண்ட் சரியாக கொடுத்தா பிரச்சனை கிடையாது, பட் ஆப்ஷனில் வயாட்டும் சரியாக தனித்தனியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்சர் தாமஸ் வயாட் அப்படின்றது தான் சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு தகவலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சார் தாமஸ் வயாட்டோட ஒரு போயம் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவர் எழுதி ஒரு ரெண்டு போயமும் அந்த பீகாக் இங்கிலீஷ் வாஸ் வேர்ஸ் வால்யூம் ஒன்ல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் டேட்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இவர் ஹென்றி எயித்தோட அந்த செனட்டரில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய ஒரு கோர்ஷியராக இருந்தார், ஒரு பெரிய ஒரு டிப்ளமேட்டாக இருந்தாருன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு நம்ம பாஷையில் சொன்னால் ஒரு ஆஃபீஸராக இருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருந்தது, அது ஒரு காசிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட உண்மையான தகவல் தான், நாட் ஒன்லி காசிப் இட்ஸ் அ ட்ரூத் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திரைமறைவில் நடந்த ஒரு விஷயம் அது. ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்றதால அது ஒரு காசிப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹென்றி எயித்தோட அந்த செனட்டரியில் இவர் ஒர்க் பண்ணும்போது அங்கே இன்னொருத்தவங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஆனி பாய்லின், அவங்க பேர் ஆனி பாய்லின். ஸோ அவருக்கும் இவருக்கும் வந்து ஒரு லவ் அஃபேர் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய தாமஸ் வயாட்டுக்கும் அவங்களுக்கு ஆனி பாய்லனுக்கும் ஒரு லவ் அஃபேர் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்றி எயித்தோட பார்வை வந்து இவங்க மேலப்படும். அதாவது கிங்காக இருந்தது, இங்கிலாண்டோட கிங்காக இருந்தது ஹென்றி எயித்தோட பார்வை வந்து இவங்க மேலப்படும். அவங்க ஆனி பாய்லின் பார்த்தீங்கன்னா இஸ் வெரி பியூட்டிஃபுல், அதனால நேச்சுரலாகவே அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சுவார் ஹென்றி எயித்து. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவரை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஹென்றி எயித்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த நாட்டோட குயினாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இருக்கு நமக்கு. இது காசப்னு சொல்லுவாங்க, பட் நம்ம வி மே நாட் ஹவ் அ ப்ராப்பர் எவிடன்ஸ், பட் இட்ஸ் அ ட்ரூத் அப்படின்றது தான் பாயிண்ட். அங்கே உண்மைதான் இருக்குது. ஏன் அப்படின்னு ஏன் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயாட்டோட அந்த போயட்ரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ஏதோ ஒரு லேடிக்கு வந்து லேடிகிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசியிருப்பார், லவ் பற்றி அதிகமாக பேசுவார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இவர் எழுதுகிற எல்லா போயம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த லவ்வோட கிளிம்சஸ் வந்து ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் வயாட்டோட ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இவரோட ஒர்க்ஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, நிறைய நாங்கள் வயாட் இல்லை வயட் வந்து ரொம்ப அழகாக எழுதுறாரு எனக்கு பிடிச்சிருக்கு அவரோட போயம்ஸ்லாம் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வந்து போக வேண்டிய இடம் இல்லை வாங்க வேண்டிய புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
டாட்டல்ஸ் மிஸ்ஸலானி அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்ஸலானின் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதாவது நிறைய ரைட்டர்ஸ் வெவ்வேறு காலகட்டத்தில் ஆந்தாலஜி மாதிரி தான் வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த ரைட்டர்ஸோட போயம்ஸை தொகுத்து கம்பைல் பண்ணி ஒரு வால்யூம் ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க் தான் மிஸ்ஸலானி, டாட்டல்ஸ் மிஸ்ஸலானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 96 லவ் போயம்ஸ் இருக்கும், யாரோட தான் சார் தாமஸ் வயாட்டோட 96 லவ் போயம், 33 சானட்ஸும் அதில் இருக்கும் அப்படின்னு தகவல் இருக்கு நமக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஏரியா, க்வெஸ்சன் கேட்க வாய்ப்புள்ள ஒரு ஏரியா. ஸோ டாட்டல்ஸ் மிஸ்ஸலானியில் அதிகமான போயம்ஸ் வந்து இருக்கிறது தாமஸ் வயாட் தான். அதாவது அந்த கலெக்ஷன்லேயே ஒரு ரைட்டரோடது அதிகமான போயம் யாரோடது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தாமஸ் வயாட்டோட தான். ஸோ நம்ம கரெக்டாக எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நம்ம வேணும்னா 96 லவ் போயம்ஸ் இருக்கும். அது வந்து லவ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை போயம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து புரிவிக்க தயார் நேரில் இருக்கணும். பட் நம்பர் வந்து 96, அதுக்கு 96 படத்தோட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இட்ஸ் அபவுட் லவ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா 33 சாங்ஸ், 33 சாங்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் அவரை தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ பீகாக் இங்கிலீஷ் வாசிங் வேர்ஸ் வால்யூம் ஒன்றுக்கு நம்ம திரும்ப வரலாம். ஸோ இதில் ரெண்டு போயம் இருக்குது அவரோடது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு போயமை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு தாமஸ் வயாட் வந்து சப்ஜெக்டிவ் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவர் சப்ஜெக்டிவ் போயட்னு சொல்றாங்கன்னா, யார் ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையில நடந்து ஆட்டோபயோகிராபிக்கல் எலமெண்ட் ஆக்சுவலி இது இருந்தால் கூட சப்ஜெக்டிவ் போயம் ஏன்னு சொல்றாங்கன்னா, அவர் அது ரொம்ப வந்து ஒரு பர்சனலாக ஃபீல் பண்ணி அந்த போயம் எழுதியிருப்பாரு. இது வந்து மற்றவங்க படிக்கணும் அப்படின்றதுக்காகவோ, இல்லை வந்து மற்றவங்க வந்து இதை பப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காகவோ, இல்லை சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக அவர் எழுதலை. அவருடைய தன்னுடைய பெயின் தான் எழுதிருந்தது, அதை வந்து சப்ஜெக்டிவ் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த சார் அவர் எழுதுனாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த பெயின் தான், ஒரு லேடி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற பெயினை தான் பார்த்தீங்கன்னா பல்வேறு நினைக்கிறேன். ஃபைவ் லைன்ஸ் ஃபைவ் ஸ்டான்ஸா போயம், ஒரு அஞ்சு லைன் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு ஸ்டான்ஸா கொண்ட ஒரு போயம் தான் இந்த ஃபர்ஸ்ட் போயம், ஃபர்கெட் நாட் இட் ட்ரைட் இன்டென்ட் அப்படின்றது, ட்ரைட் இன்டென்ட் அப்படின்றது. ஸோ அதனால் அந்த லைன்ஸ் கார்டு அந்த விளக்கமும் உங்களுக்கு நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய கேள்விக்கு சான்ஸ் இருக்கிறது கிடையாது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 2019 நடந்த லாஸ்ட் டைம் நடந்த பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் வயாட் கேட்டிருந்தே ரெண்டு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. என்னென்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு நாலு ரைட்டர் நேம் கொடுத்துட்டு இவங்க அந்த ஒரு குரூப்பை வந்து கேட்டிருந்தாங்க நமக்கு, அதாவது வயாட்டோட அந்த குரூப் சேர்ந்த ரைட்டர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியே கிடையாது, இருந்தால் நம்ம ஈஸியாக அடிச்சிருவோம், இல்லைன்றதால மாட்டிக்கிட்டோம், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போயம்ல இருக்கக்கூடிய ஒரு மூணு லைன், அது நான் டீச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மூணு லைன் அப்படியே கொடுத்துட்டு இது யார் யாருக்காக எழுதுனது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தாமஸ் வயாட் அந்த லேடிக்காக, அந்த அன்னோன் லேடிக்காக எழுதுன ஒரு லைன். ஸோ அதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க பிஜிடிஆர்பி 2019. ஸோ அதனால் ரொம்ப சின்ன போயம் அப்படின்றதால ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இல்லை ஒரு டூ மினிட்ஸ் சொல்ல முடியும் அப்படின்றதால குட்டி டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஸோ லைன்ஸ் வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு அது மீனிங் லைட்டாக சொல்கிறேன், அவங்க புரிஞ்சுக்கோங்க. திரும்ப நீங்கள் லைன்ஸ் படிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். ஸோ இப்போ லைன்ஸ் படிக்கிறேன், யூ ஜஸ்ட் வாட்ச் த லைன்ஸ். ஃபர்கெட் நாட் இட் த ட்ரைட் இன்டென்ட் ஆஃப் சச் அ ட்ரூத் ஆஸ் ஐ ஹவ் மீன்ட் மை கிரேட் ட்ரவாயல் ஸோ கிளாரிட்லி ஸ்பெயின்ட் ஃபர்கெட் நாட் இட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது நான் வந்து ஒரு உண்மையை இந்த ஆடியன்ஸ் கிட்ட தான் பேசுறாரு, நம்ம கிட்ட தான் பேசுறாரு, நான் ஒரு உண்மையை வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்னோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கோங்க, நான் எதுவும் வந்து இங்கே உங்ககிட்ட சொல்லணுன்றது இன்டென்ஷன் கிடையாது, அதே போல் வந்து எதுவும் யாரை பற்றியும் தவறாக பேசணுன்றது இன்டென்ஷன் கிடையாது. அதை தாண்டி இன்டென்ஷனே வேறு, என்னோட பெயின் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன், அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்ற ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் நான் நம்மளை அவேர் பண்ணுறாரு. செகண்ட் ஸ்டான்ஸா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கெட் நாட் இட் வென் ஃபர்ஸ்ட் பிகன் த வியாரி லைஃப் என்னோ சின்ஸ் வேன் த சூட் த சர்வீஸ் நன் டெல் கேன் ஃபர்கெட் நாட் இட் சொல்லுவார். அதாவது எப்போ இது ஆரம்பிச்சது, எப்படி இது நடந்தது, நம்ம எப்படிலாம் இருந்தோன்றது நான் இன்னும் மறக்கல, நாங்கள் எப்படிலாம் இருந்தோன்றது நாங்கள் இன்னும் மறக்கல அப்படின்றார். யாரை பற்றி பேசுறாரு புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த சோ கால் லேடி ஹேனி பாய்லன் அவங்கள பற்றி தான் பேசுறாரு. ஸோ நம்ம இது எப்படி ஆரம்பிச்சது எப்படி நடந்ததுன்றது நமக்கு தெரியும், நான் இன்னும் மறக்கல, அந்த நினைப்பு எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸாக போவோம். தேர்ட் ஸ்டான்ஸால், ஃபர்கெட் நாட் எட் த கிரேட் ஆஸ் இஸ் த க்ரூயல் ராங் த ஸ்க்ரான்ஃபுல் வேஸ் த பெயின்ஃபுல் பேஷன்ஸ் இன் டினேஸ் ஃபர்கெட் நாட் எட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது இந்த ஸ்டான்ஸாக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, 2019 கொஸ்டின் கேட்டாங்க, இதுதான் ஃபர்கெட் நாட் எட் தி கிரேட் ஆஸ் இஸ் அதுக்கப்புறம் த க்ரூயல் ராங் த ஸ்க்ரான்ஃபுல் வேஸ் த பெயின்ஃபுல் பேஷன்ஸ் இன் டினேஸ் ஃபர்கெட் நாட் எட் அந்த மூணு லைன் தான் த வெரி சாரி த க்ரூயல் ராங் த ஸ்க்ரான்ஃபுல் வேஸ் த பெயின்ஃபுல் பேஷன்ஸ் இன் டினேஸ்
அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை அந்த மூணு லைன் தான் கொடுத்துட்டு இது யார் யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான இடையே. ஒரு ரிப்பீட் கூட பண்ணலாம், ஹூ நோஸ், எப்போனாலும் இப்படி எல்லாம் நடக்கலாம் இல்லையா. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸ் நம்ம என்ன சொல்லுவாருன்னா, அந்த பாதை, அந்த கஷ்டப்பட்ட அந்த பாதை, நான் கஷ்டப்பட்டது, நீ எனக்கு கொடுத்த ராங் பண்ணது, அதாவது என்னை விட்டு நீ போயிட்டது, ஸ்க்ராம்ஃபுல் வே, நீ என்னை ஒதுக்கி தள்ளது, பெயின்ஃபுல் பேஷன்ஸ், நான் எவ்வளோ பொறுமையாக இருந்தேன், எப்படியாவது கடைசி நேரத்துக்கு வரைக்கும் கடைசி நேரத்துலையாவது நீ திரும்பி வருவோன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ பொறுமையாக இருந்தேன், பட் யூ நெவர் கம் பேக். ஏன்னா அவர் ஹென்றி எயித்தாக இருக்கிறதால அவங்க வரல ஆக்சுவலி. ஸோ அதனால் அவ்வளோ சொல்கிறார், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ காத்திருந்தேன், நீ கடைசி வரவே இல்லை, பட் நான் என்ன மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்த் ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபர்கெட் நாட் இட், ஃபர்கெட் நாட் திஸ், இதை நான் மறக்கவே இல்லை, அவு லாங் ஹிகோ ஹாஸ் பீன் அண்ட் திஸ் த மைண்ட் அண்ட் நெவர் மீட் அமெஸ் ஃபர்கெட் நாட் இட். அது எவ்வளோ காலம்னா ஆகட்டும், எவ்வளோனா கடந்து போட்டோம், பட் நான் இன்னும் மறக்கல, எனக்கு நடந்தது, நமக்குள்ள நடந்தது, நான் இன்னும் மறக்கல, ஸ்டில் இட் இஸ் இன் மைண்ட், இட் இஸ் இன் மை மைண்ட் அப்படின்னு சொல்றாரு. லாஸ்ட் ஆன்சர் என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க, ஃபர்கெட் நாட் த தின் ஓன் அப்ரூவ்ட் த விச் சோ லாங் ஹேஸ் திஸ் சோ லவ் ஹூஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபேத் இட் நெவர் மூட் ஃபர்கெட் நாட் திஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த என்ன எது நடந்தாலும், என்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, நீ எனக்கு என்ன பண்ணியிருந்தாலும் சரி, துரோகமே எழுந்திருந்தாலும் சரி, நான் உன் மறக்க மாட்டேன், உன் மேலே இருக்கிற அன்பும் குறையாது, உன் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கைன்றது எனக்கு மாறவே மாறாது, நான் உன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன், நான் உன் ஸ்டில் உன்னை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி ஷி வாஸ் மேரிட், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நான் ஸ்டில் உன் மேலே இருக்கிற காரணம் எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஃபர்கெட் நாட் திஸ், நான் இது மறந்துடாத, இத்தனை லைனில் பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் நாட் இட்னு இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் நாட் திஸ்னா இது நீ மறந்துடாத, நான் உன்னை மறக்க மாட்டேன்றது நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு, சரிங்களா. ஸோ இதுதான் இந்த ஸ்டான்ஸ், இந்த லைன்ஸோட எக்ஸாக்ட் அவுட்லைன், நான் உங்களுக்கு அவுட்லைனே சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் எப்படி கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் கூடுதலாக உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த போயம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டான்ஸோட கடைசியிலும் ஒரே லைன் ரிப்பீட் பண்ணியிருப்பார். என்ன லைன் பார்த்தீங்கன்னா, ஃபர்கெட் நாட் இட் அப்படின்றது அந்த லைன். ஸோ ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, போய்டிக் டிவைஸில் இது ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைன் வந்து ரிப்பீட்டடாக எல்லா ஸ்டான்ஸோட லாஸ்ட் லைனாகவும் வருதுன்னு சொன்னால், ஒரு லைன் எல்லா ஸ்டான்ஸாலையும் லாஸ்ட் லைனாக வருதுன்னு சொன்னால் அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஃப்ரைன் யூஸ் பண்ணியிருக்காரு, அது என்னன்னா ஃபர்கெட் நாட் இட். இதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட் ஆந்திர பிரதேஷில் நடந்த செட் எக்ஸாமில் கேட்ட ஒரு க்வெஸ்சன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதனோட ரெஃப்ரைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் நாட் இட் அப்படின்னு இருக்கான். ஸோ திஸ் வாஸ் த எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் அபவுட் த போயம், நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இந்த க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய வியூஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அதை நான் ரெஸ்பான் பண்ணுவேன் அப்படின்றத விட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.